நடிகை யாஷிகா ஆனந்த் அதிவேகமாக காரை ஓட்டிட்டு போயிட்டு விபத்துக்கு உள்ளாக்கின இந்த வழக்குல இப்போ புதிய திருப்பமாக யாஷிகா ஆனந்த் அவங்க ஓட்டிட்டு போன காருடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாம அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல யாஷிகா ஆனந்த் அவங்க தான் கார் ஓட்டிட்டு போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது ஸோ ஏற்கனவே போலீசார் வழக்கு பதிவு செய்து அவங்களுடைய விசாரணையை துவக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாஷிகா ஆனந்த் வந்து ஃபுல் கான்சியஸ்ல தான் இருக்காங்க போலீசாருக்கு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஆனந்தே சொல்லியிருக்கிறாங்க ஸோ காரை நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி அந்த சிசிடிவி யாஷிகா ஆனந்த் வந்து கார் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு பக்கத்தில் அவங்களோட ஃப்ரெண்டு வள்ளி ஷெட்டி பவானி வந்து பக்கத்தில் உட்காந்துருக்காங்க இந்த ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஸோ நிறையா யாஷிகானந்தோடைய ஃபேன்ஸ் அண்ட் சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்துட்டு அதிவேகமாக காரை ஓட்டிட்டு போனது தான் இதுக்கு முதல் காரணமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இவங்க குடிச்சிட்டு தான் காரை ஓட்டிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு குடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு போனாதான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடக்கும் அப்படி இல்லைன்னா இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்க சான்சஸே கிடையாது அப்படின்னு இருக்காங்க நிறையா பேர் ஆனால் இன்னும் ஒரு சாரார் சொல்கிறாங்க அதான் போலீஸ் ரிப்போர்ட்டில் அவங்க குடிச்சிருக்கல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் தானே இருக்காங்க நீங்களே தேவையில்லாத ரூமஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாஷிகா ஆனந்தோடைய ஃபேன்ஸும் ஒரு பக்கம் தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்ருக்காங்க இந்த நிலையில் வள்ளிசெட்டி பவானி அவங்களுடைய உடல் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வு சிகிச்சைக்காக வைக்கப்பட்டிருக்கு அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே வந்து பாத்துட்டும் போயிட்டு இருக்காங்க பள்ளிசெட்டி பவானி அவங்க அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மென்பொறியாளராக இருந்திருக்காங்க ஸோ வெக்கேஷனுக்காக தான் இங்கே வந்திருக்காங்க வந்த இடத்துல அவங்களுக்கு படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஆசை இருந்ததுனால தான் யாஷிகா ஆனந்த் அவங்க காண்டாக்ட் பண்ணியிருக்கிறாங்க யாஷிகா ஆனந்த் அவங்க தான் வந்துட்டு நான் உனக்கு வந்துட்டு சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளிவந்துட்டுருக்கு அதனால தான் இவங்க கூட பார்ட்டி பண்ண போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வருட காலமாகவே பள்ளி பவானி மற்றும் யாஷிகா ஆனந்த் அவங்களாம் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக தான் இருந்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாஷிகா ஆனந்த் அன்று வள்ளி சட்டி பவானி அவங்க கூட இருந்த ரெண்டு ஆண் நண்பர்கள் இவங்க எல்லாருமே ஒரே தான் வந்துட்டு இருந்திருக்காங்க ஆக்சிடென்ட் ஆன அந்த டைமிங்ல பார்த்தோம்னு சொன்னோம்னா வள்ளிசெட்டி பவானி அவங்க கார்ல இருந்து தூக்கி எறியப்பட்டு ஒரு அரை கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து கீழே விழுந்திருக்காங்க விழுந்த ஸ்பாட்லேயே அவங்களுக்கு காதுல இருந்து ரத்தம் வந்திருக்கு ஸோ அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே யாஷிகா ஆனந்த் அவங்களுக்கு பின்னாடி இருந்தக்கூடிய ரெண்டு ஆண் நண்பர்கள் இவங்களை எல்லாத்தையுமே காப்பாற்றி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அந்த டைம்ல இவங்களோட காருக்கு பின்னாடி இன்னும் நாலு கார் வந்திருக்கு அந்த கார்ல வந்தவங்க எல்லாருமே குடிச்சிட்டு தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பாட்ல இருந்த மக்கள் ஒரு சிலர் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா இவங்க எங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட செல்ஃபோன் அங்க இருக்கக்கூடிய அவசர அவசரமா ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது இங்க இன்னொரு பொண்ணு கிடக்குறான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை நாங்க வந்துட்டு அந்த வழியாக வந்து ஒரு டாக்டர் பார்த்துட்டு பல்ஸ் ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ நீங்கள் காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் ஒரு வேலை ஆரம்பத்துலேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் சேர்த்துருந்தோன்னா இவங்க பிழைக்க சான்சஸ் இருக்குது ஆனால் நீங்கள் கூட்டிட்டு போய் சேர்த்துருங்க ஹாஸ்பிட்டலில் ஆனால் அவங்களோட பல்ஸ் ரொம்ப லோவாக போய்கிட்டு இருக்குன்னு ஒரு டாக்டர் செக் பண்ணிட்டு உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு செங்கல்பட்டில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அங்கே அவங்க இறந்துருக்காங்க வள்ளி ஷெட்டி பவானி ஸோ இப்போ இப்போ அவங்களுடைய உடல் வந்து உடல் கூறு ஆய்வு சிகிச்சைக்காக வச்சுட்டு இருக்காங்க போலீசார் யாஷிகானந்த் அவங்க மேல மூன்று பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செய்திருக்காங்க காரை அதிவேகமா ஓட்டிட்டு வந்தது அதுக்கு மட்டும் இல்லாம வந்துட்டு காரை அதிவேகமா ஓட்டிட்டு வந்து உயிர் பலி ஏற்படுத்துற அளவுக்கு விபத்துக்கு உள்ளாக்குனது பொது சொத்துக்கு சேதம் விளைவித்தது இந்த மாதிரி மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இன்னும் அவங்க கூட போன அந்த நபர்களையும் கூட போலீசார் வந்து விசாரணை வட்டத்துக்குள்ள கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஒரு பிரச்சனையில் நிறைய பொதுமக்கள் அவங்களோட கருத்துக்கள் சொல்றது என்னன்னா கார்ல போகும்போது தயவு செய்து சீட் பெல்ட் போட்டு போங்க உங்களோட கண்ட்ரோலை மீற அளவுக்கு நீங்க கார் வேகமா ஓட்டிட்டு போகாதீங்க அதே மாதிரி பைக்ல போறவங்களா இருந்தாலும் சரி ஹெல்மெட் போட்டு போங்க நல்ல தரமான ஹெல்மெட் வாங்கி முறையா கவர்மெண்ட் சொல்லக்கூடிய எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தயவு செய்து யாருமே குடிச்சிட்டு காரோ பைக்கோ ஓட்டிட்டு போகாதீங்க ஒரு உயிர் அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு ரொம்பவே விலை மதிக்க முடியாதது ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அதை திருப்பி நம்மளால கொண்டுட்டு வரவே முடியாது நம்மளோட அலட்சியத்தால் ஒரு குடும்பமே இன்னைக்கு வந்துட்டு படிதவிச்சு போய் நிற்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வள்ளி செட்டி பவனியை இழந்துட்டு அவங்களோட குடும்பம் ரொம்பவே தவிச்சு போயிருக்காங்க வள்ளி செட்டி அவங்களோட குடும்பத்துக்கு எல்லாருமே தங்களோட ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க யாஷிகா ஆனந்த் அவங்களுடைய லைசன்ஸை கூட போலீஸார் இப்போ பறிமுதல் செய்து வைத்திருக்காங்க ஸோ இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற கிளிக் பண்ணிடுங்க